நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கலியுகமே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவதரித்து தீமைகளை அழித்து புது யுகத்தை படைப்பார்னு நம்பப்படுது. இந்த கல்கி வருகைக்கும் உலகின் கடைசி நாளுக்கும் இடையே பல ஆயிரம் ஆண்டுகளாக திறக்கப்படாத ராஜநாகங்கள் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவிலின் மர்ம அறை எப்பொழுது திறக்கப்படுமோ அன்றே இந்த உலகின் கடைசி நாள். கலியுகம் தொடங்கி சரியா 964 நாட்கள் கழித்து இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டதா சில குறிப்புகள் மூலமா நமக்கு தெரிய வருது. அப்படி பார்த்தா இந்த கோவில் நமக்கு சொல்ல வருது என்னங்கிறது கேட்பவர்களுக்கு மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்கும். இந்த கோவில் பற்றி கேள்விப்படுபவர்கள் இந்த உலகத்தின் அழிவிற்கும் திறக்கப்படாத மர்ம அறையையும் கண்டு அஞ்சு நடுங்கி போறாங்க. பத்மநாப சுவாமி கோவில் பற்றிய பல செய்திகளை நீங்க இதுவரை கேட்டிருக்கலாம். அதன் கட்டுமானம், வரலாறு, பொக்கிஷம் என பெரும்பாலானவை நமக்கு தெரிந்தவைகளா தான் இருந்திருக்கும். 1. திறக்கப்படாத அந்த கடைசி அறையில் கிடைக்க போகும் ஒட்டுமொத்த மதிப்பு இந்த 4 அறைகளிலும் கிடைத்த செல்வங்களை விட பல மடங்கா இருக்கணும். இல்லைன்னா வரலாற்று குறிப்பேடுகள், அரச குடும்பத்தினர், கருட புராண பாடல சொல்லியிருக்க மாதிரி இந்த உலகம் அழிய போறதை பத்திய ஒரு ரகசியம் அந்த மர்ம அறைக்குள்ள இருக்கணும். பத்மநாப சுவாமி கோவில் பற்றி நீங்க இதுவரை கேள்விப்படாத ரகசிய குறிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பத்மநாப சுவாமி கோவில்ல மொத்தம் 6 ரகசிய அறைகள் பத்தி மட்டும்தான் நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஆனா அதுதான் இல்ல, அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த கோவில் குளத்திலும் மர்ம அறைகள் இருக்குதாங்க. அதே மாதிரி சாம்பர் பீங்கிற ரகசிய அறை இன்னும் திறக்கப்படலைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு சுத்த பொய். மன்னர் பரம்பரையை சேர்ந்தவரும் வரலாற்று ஆய்வாளருமான பிரதாப் பத்மநாப சுவாமி கோவிலை பத்தி சொல்லியிருக்க விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். பத்மநாப சுவாமி கோவில் 9 எண்ண அடிப்படையா கொண்டு ஆகம விதிமுறைகளின்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் 9 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. கோயிலை சுற்றி சின்னதும் பெரியதுமா 9 கோட்டைகள் இருக்கு. கோயிலோட முக்கிய வாசல் முன்பாக பத்ம தீர்த்த குளம் இருக்கு. இந்த குளத்துக்குள்ள 9 கல் மண்டபங்கள் இருக்கு. கோயிலுக்குள்ள 6 ரகசிய அறைகள் இருக்கு. இதுல 5 அறைகள்ல நகை குவியல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. மேலும் 1 அறை திறக்கப்படாமல் இருக்கு. ஆகம விதிமுறைப்படி 9 அறைகள் கட்டப்பட்டிருக்கலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல 6 அறைகள் கோயிலுக்குள்ள இருக்குன்னா மீதம் உள்ள 3 ரகசிய அறைகள் குளத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவிலுக்கு தினமும் 1000 பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. பிரசித்தி பெற்ற இந்த கோவில் கருவறைக்கு பக்கத்துல 6 ரகசிய பாதாள அறைகள் இருந்திருக்கு. அந்த அறைகள் நீண்ட காலமா பூட்டி சீல் வைக்கப்பட்டுதான் இருந்திருக்கு. இந்த கோவிலோட நகை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல 1 வழக்கு தொடரப்பட்டது. திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையா அவங்க குடும்பம் பாதுகாத்து வந்த எல்லா சொத்துக்களையும் பத்மநாபருக்கு அள்ளி கொடுத்துட்டு அவங்களோட உடை வாளையும் பத்மநாபரோட காலடியில ஒப்படைச்சிட்டு பத்மநாபரே கதைன்னு இருந்திருக்காங்க. 2011 ஒரு வழக்கறிஞர் இந்த கோவில் மீது தொடர்ந்த வழக்கில் 16 மன்னர் குடும்பத்தினர் மட்டுமே பராமரிச்சுட்டு வந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்குள்ள முதல் முறையா அரசாங்க அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொள்றாங்க. கணக்கிட முடியாத அளவுக்கு 500,000,000,000 மதிப்புள்ள பொக்கிஷங்களும் செல்வங்களும் ஏ அறைக்குள்ள இருந்து மட்டும் கிடைக்குது. இந்த 1 அறையில கிடைச்ச பொக்கிஷங்களை வெளியில எடுக்கவே கிட்டத்தட்ட 12 மேல ஆகிடுச்சான். அங்க இருந்த தங்க குடங்கள் பொற்காசுகளை பார்த்த அந்த குழுவினரே ஆச்சரியம் அடைந்து போயிருக்காங்க. அதன் பிறகு ஒவ்வொரு அறையா திறந்து பார்த்திருக்காங்க. அங்க இருந்து விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரிய நகைகளை பார்த்து அந்த மதிப்பீட்டு குழுவினரே வியப்பில் ஆழ்ந்து திக்குமுக்காடி போய் நின்றிருந்திருக்காங்க. கலைநயம் மிகுந்த, விலை மதிக்க முடியாத பல பொருட்கள் அந்த அறைக்குள்ள இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 18 நீளமுள்ள தங்க மாலைகள் உட்பட ஏராளமான நவரத்ன நகை குவியல் குவியலா இருந்திருக்கு. இந்த நகைகளோட மதிப்பு மட்டுமே கணக்கிட முடியாத அளவுக்கு 50,000 கூட தாண்டும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனி காலத்திற்கு முற்பட்ட 17 தங்க நாணயங்கள், நெப்போலியர் மன்னர் கால 18 நாணயங்கள், பட்டு துணியால் போர்த்தப்பட்ட அபூர்வமான வைரக்கற்கள், அத்துடன் 1,000 தங்க நாணயங்கள், தங்கத்தினாலான சிறிய நாணயங்கள், சிறிய தங்க யானை சிலைகளும் கிடைச்சிருக்கு. உலகத்திலேயே முதல் பணக்கார கடவுளா திருப்பதி ஏழுமலையானதா இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா பத்மநாப சுவாமி கோவில்ல கிடைச்ச செல்வங்களையும் பொக்கிஷங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகின் முதல் பணக்கார கடவுளா இந்த பத்மநாபர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு.
திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரையினர் ஆட்சி காலத்தில் அரண்மனைகளை விட கோவில் ரகசிய அறைகளில் நகைகளை வச்சிருந்தா. அந்த நகைகள் அதிக பாதுகாப்போட இருக்கும்னு கருதி இது போன்ற நகைகளை இந்த பத்மநாபர் கோவில்ல சேமிச்சு வச்சதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அரசாங்கம் ராஜ நாகங்கள் பாதுகாக்க கூடிய மர்ம ரகசிய பி அறையை நோக்கி போறாங்க. அதுவரை எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத மன்னர் குடும்பத்தினர் இந்த அறையை திறக்க விடாம மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க. இந்த அறையை திறக்க கூடாது, அப்படி திறந்தா மன்னர் குடும்பத்துக்கே பேராபத்து நடக்கும், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பி அறைய அதிகாரிகள் திறக்கலைன்னு சொல்றது சுத்த போய். மரத்தால் செய்யப்பட்ட பி அறை திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அறைக்கு அடுத்து இரண்டு ராஜ நாகங்கள் பொறிக்கப்பட்ட இரும்பால் செய்யப்பட்ட மிகப்பெரிய கதவு இருந்திருக்கு. அந்த கதவை திறக்கிறதுக்கு எந்த விதமான கீ ஹோல்ஸும் அங்க இல்ல. அந்த இரும்பு கதவை உடச்சும் திறக்க முடியல. அந்த கதவை எப்படி திறக்கலாம்னு கோவில் குறிப்பேடுகளை எடுத்து பார்க்கும் போது அந்த பி அறையோட பேரை நாகபந்தம்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி உடைச்சாலும் அந்த கதவை திறக்க முடியாது, எந்த சாவியும் அந்த கதவுக்கு இல்லை. ஆனா ஒரு வித மந்திரத்தை ஓதி அந்த கதவை திறக்கலாம்னு கோவில் குறிப்பேடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்ன மந்திரம்னு அதுன்னு பார்த்தா கருட புராண பாடல். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும். அதை யார் சரியான முறையில சொல்றாங்களோ அப்ப உண்டாகிற அதிர்வலைகளால அந்த கதவு திறக்கப்படும். இந்த அரசாங்க அதிகாரிகளும் நிறைய மந்திரவாதிகளையும் சாமியார்களையும் கூப்பிட்டு கருட புராணத்தில் வரும் அந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை ஓத சொல்லி இருக்காங்க. என்ன செஞ்சோ அந்த கதவை திறக்கவே முடியல. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அந்த ரகசிய அறைகளை திறக்க கேஸ் போட்ட அட்வொகேட் மர்மமான முறையில இருந்து போகிறாரு. மன்னர் குடும்பம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதாலையும் கோவில் புனிதத்தன்மை கெட்டு போகக்கூடாது, உலகத்துக்கே பேராபத்து வரப்போகுதுன்னு ஊர் மக்கள் காலங்காலமா நம்பி வர இந்த நம்பிக்கையை உடைக்க வேணாம்னு மிகப்பெரிய தீய சகுனம் உள்ளதா மக்களால் பார்க்கப்படுவதால் பி என்ற மர்ம அறையானது இன்னும் மூடிய நிலையிலேயே தான் இருக்கு. சரி, எதனால பி அறைக்கு இவ்வளவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு, அப்படி என்னதான் இந்த அறைக்குள்ள இருக்குன்னு ஊர் மக்கள் சிலர் கிட்ட கேட்டபோது விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரம் இந்த கோவில்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் மற்ற அறைகள்ல கிடைச்ச பொக்கிஷங்களை விட இந்த ஒரு அறையில பல மடங்கு செல்வங்களும் பொக்கிஷங்களும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த அறை கதவுகளை பார்த்த உடனே யாரும் அறையை திறக்க கூடாதுன்னு வார்னிங் கொடுக்கிற மாதிரி இரண்டு ராஜ நாகங்கள் காவலுக்கு இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு இந்த அறையை திறந்தா அன்னைக்குதான் இந்த உலகத்தோட கடைசி நாள், பூகம்பம் நிலநடுக்கம் சுனாமின்னு பேரழிவு இந்த உலகத்துக்கு நேரும்னு ஊர் மக்களும் கோவில் நிர்வாகிகளும் உறுதியா சொல்றாங்க. இந்த கோவில் 16 நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்வாங்க. ஆனா 16 நூற்றாண்டில் இந்த கோவில் தீப்பிடிக்கப்பட்டு புதுப்பித்தல் பணி மட்டும்தான் திருவிதாங்கூர் மன்னரால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் முன்னாடி போனா மகாபாரத காலத்திலேயே இந்த கோவிலை பற்றி சில குறிப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. மகாபாரதம்ல வர கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு கிட்டத்தட்ட 10,000 பசுமாடுகளை தானமா கொடுத்ததா சில புராண நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் இரவு 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம்னு சரிபாதியா வருமா. அந்த நாள் செப்டம்பர் 23-24 தேதிகளில் வரும்போது சரியா மாலை சூரிய வெயில் இந்த கோவில் கோபுரத்துல இருக்க ஒவ்வொரு துளைகளிலும் பயணிக்கும். இந்த மாதிரி உலகத்துல எந்த கோவிலையும் நடக்காது. அப்படிப்பட்ட கட்டிடக்கலையில 365 தூண்களை கொண்டு இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இழுப்பை மரத்தில் செய்யப்பட்ட இந்த கோவிலோட மூல விக்கிரகம் 1686 தீப்பிடித்த போது மன்னர் மார்த்தாண்டவர்மனின் முயற்சியால் 1729 ஆண்டு புதுப்பிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு கடுசர்க்கரை போகம் என்னும் கலவையால் 12,000 சால கிராம கற்களை கொண்டு புதிய சிலையை உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு அபூர்வ சிலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிலையை தான் நம்ம இப்போ பத்மநாப சுவாமி கோவில்ல தரிசனம் செய்யறோம். பொதுவா சாலி கிராமம்னு சொன்னது சென்னையில இருக்கிற ஒரு பகுதியும் தான் எல்லாரும் நினைப்போம். ஆனா சாலி கிராமம் என்பது கண்டகி நதியில் கிடைக்கப்பெறும் ஒரு வகை கூழாங்கல் போன்றது. இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நம்பப்படுது. விஷ்ணுவானவர் இந்த கற்களில்தான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தையும் சங்கின் வடிவத்தையும் வரைந்ததாக ஐதீகத்துல கூறப்பட்டிருக்கு. விஷ்ணு பகவானோட புனிதமான 108 திவ்ய தேசங்களில் விஷ்ணு பகவான் 3 நிலைகளில் இருப்பதையும் நம்ம இந்த கோவில்ல பார்க்க முடியும். நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சயனித்து கொண்டும் அனந்த பத்மநாப சுவாமிய இந்த திருவனந்தபுரம் கோவில்ல நம்ம தரிசிக்க முடியும். இப்போ ரீசெண்டா வெளியான ஒரு நியூஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா
பத்மநாபரோட விக்கிரகம் முகம் மற்றும் மார்பை தவிர அனைத்து பாகங்களும் தங்கத்தால் ஆனது. இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து அழிப்பதை தவிர்ப்பதற்காகவே. கடு சர்க்கரை போகம் என்ற வெளிப்பூச்சு விக்கிரகத்தின் மீது பூசியதா தெரிய வந்திருக்கு. பத்மநாபரோட கிரீடம், குண்டலம், கழுத்தில் அணிந்திருக்கும் பெரிய சாலிகிராம மாலை, அவர் அணிந்துள்ள அழகான பூநூல் கயிறும் சுத்த தங்கத்தால் ஆனதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஈசனின் மார்பில் காணப்படும் அலங்கார மாலைகள், வலது கரத்தில் பரமசிவனை பாதுகாக்கும் வண்ணம் அமைந்த கங்கணம், இடது கையில் அவர் வைத்திருக்கும் தாமரை மலர், இறைவனின் நாபையிலிருந்து வெளிப்படும் தாமரை தண்டும் தங்கத்தால் ஆனதுதான். கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளா திறக்கப்படாத அறைகளில் இருந்துதான் விலை மதிப்பில்லாத நகைகளும் புதையல்களும் பொக்கிஷங்களும் கிடைச்சிருக்கு. மர்மங்கள் நிறைந்த பூட்டப்பட்டுள்ள இன்னும் ஒரு அறை எப்போதான் திறக்கப்படுமோனு உலகமே பேராவலோடு பத்மநாப சுவாமி கோவில் சாம்பர் பியை நோக்கி காத்திருக்குது. நாகபந்தம், கருட புராண பாடல், ராஜ நாகங்கள் பாதுகாக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவிலோட ரகசிய மர்ம அறை சாம்பர் பி திறக்கப்பட்டால் உலகம் அழியும்னு, அரச குடும்பத்துக்கு ஆபத்து வரும்னு, உலகத்துக்கே பேராபத்து ஏற்படும்னு சொல்றாங்களே, எது உண்மையாயிருக்கும்? ஒருவேளை கல்கி அவதாரம் நிகழ்ந்து உலகம் அழியும்னா அப்போ அந்த ரகசிய கதவு திறக்கப்படுமான்னு சாம்பர் பி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பணக்கார கோவில்களில் ஒன்றாக விளங்கும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி பல யுகங்களா கல்கிய திருமணம் செய்யறதுக்காகவே காத்திருக்கும் ஒரு பெண் தெய்வத்தோடு கோவில் பற்றி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களையும், கல்கி அவதாரம் பற்றி திடுக்கிடும் தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். யார் இந்த வைஷ்ணவி தேவி? வருஷத்துக்கு பல லட்சம் பேரு நேரில் போய் தரிசனம் செஞ்சு திருப்பதி கோவிலுக்கு காணிக்கை செலுத்துற மாதிரி இந்த கோவிலுக்கு தங்கம் வைரம்னு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை காணிக்கையா செலுத்திட்டு வராங்க. எதனால இப்படி செய்யறாங்க? இந்த வைஷ்ணவி தேவி கலியுகத்தில் ஒரு பெரிய சம்பவம் செய்ய இருக்கதா புராணங்கள்ல சொல்றாங்க. அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. இது ஒரு பழமையான கோவில் மட்டும் இல்லைங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கோவிலும் கூட. கடந்த 5 வருஷத்துல மட்டும் 100 கிலோ தங்கம் இந்த கோவிலுக்கு நன்கொடையா கிடைச்சிருக்கு. ஏற்கனவே 1.5 டன் தங்கமும் இந்த கோவில்ல இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வைஷ்ணவ தேவி அம்மனை வழிபட்டு போறாங்க. யார் இந்த வைஷ்ணவ தேவி அம்மன்னு பார்த்தா, கலியுகத்தில் அவதரிக்க போகும் கல்கியின் வருகைக்காக காத்திருக்கும் அவரோட மனைவின்னு சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். திரேதாயுகத்தில் ராமாயணம் நடந்த காலத்தில் ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு காட்டு வழி பாதையிலும் கடல் வழி பாதையிலும் தான் அவரோட பயணத்தை தொடர்ந்தாரு. ராமர் ஒருத்தர் மட்டுமே இந்த பெருஞ்சுமை அரக்கர்களை வதம் செய்ய அவதாரம் எடுத்தாரு. மக்களோட குறைகளை போக்குறதுக்காக விஷ்ணுவோட மனைவி லக்ஷ்மி, பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி, சிவனோட மனைவி பார்வதின்னு 3 தேவிகளும் சேர்ந்து அவங்க 3 பேரோட சக்தியின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஒளியை உருவாக்குறாங்க. அந்த ஒளி பிளம்பு 3 தேவிகளை பார்த்து, என்னை எதுக்காக உருவாக்குனீங்க? உங்க 3 பேரோட சக்தியின் வடிவமா நான் இருக்கேன். என்னோட பணி என்ன? நான் என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. பூலோகத்தில் நடக்கும் அதர்மத்தை குறிக்கவும் மக்களோட குறைகளை தீர்க்கவும் எங்க 3 பேரோட அம்சமா 3 பேரோட சக்தியையும் ஒன்று சேர்த்து உன்னை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒளி ஒரு அழகிய பெண் குழந்தையா பிறக்குறாங்க. ரத்னகசாகர்ங்கிற மன்னருக்கும் சம்ருதிங்கிற ராணிக்கும் மகளா பூமியில பிறக்குறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு வைஷ்ணவின்னு பெயர் சூட்டப்படுது. வைஷ்ணவி ரொம்ப வசதியா வாழ்ந்து வராங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆண்டாள் மீராபை மாதிரி ஒரு விஷ்ணு பக்தையா வாழ்ந்து வராங்க. திருமணம் பண்ற சமயத்துல விஷ்ணுவை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க பரம்பரையே விஷ்ணுவை வழிபடுறவங்க தான், விஷ்ணு பக்தர்கள் தான். என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்றாளேன்னு வைஷ்ணவியோட ஜாதகத்தை பாக்குறாங்க. அந்த ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு தெய்வ அம்சம் பொருந்திய பொண்ணு, விஷ்ணுவையே கணவரா அடைவாங்க. அதனால நீங்க வேற யாரையும் திருமணம் பண்ணி வைக்க முடிவெடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. வைஷ்ணவி அவங்க பெற்றோர்கள் கிட்ட போய், நான் விஷ்ணுவை நோக்கி ஒரு கடற்கரை ஓரமா தவம் இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. வைஷ்ணவியும் கடற்கரையோரமா தவம் இருந்துட்டு இருக்காங்க. அங்க ராமரும் லக்ஷ்மணரும் அவங்களோட வானர படைகளோட இலங்கையை நோக்கி புறப்பட்டு போறாங்க. அப்போ வைஷ்ணவி ராமரை பார்த்து, இவர் விஷ்ணுவோட அம்சம்ங்கிறத உணர்ந்து நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு, நான் விஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தி, இந்த பிறவியில அவரை மட்டும்தான் நான் கணவரா ஏத்துப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கு ராமர் என்ன சொல்வார்ன்னு தான் நமக்கே தெரியுமே, நான் ஒரு ஏகபத்தினி விரதன், ஒருத்தனுக்கு ஒரு திங்கிற கோட்பாட கடைபிடித்து வாழ்ந்து வரேன், என் மனைவியை மீட்க நான் இலங்கைக்கு போயிட்டு இருக்கேன், அதனால இந்த பிறவியில சீதையை தவிர வேற யாரையும் என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு.
உன்னோட விரதத்தையும் பக்தியையும் பார்த்தா உன்னை ஏமாத்த முடியாது. நான் உன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் இலங்கைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நீ என்ன சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நான் கண்டிப்பா உன்னை இந்த பிறவியிலேயே திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ராமர் அவர் படைகளோட அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. வைஷ்ணவி கடல் பகுதியை விட்டு திரிகுடா மலைப்பகுதிக்கு போய் மறுபடியும் தன்னோட தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. ராமர் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு அயோத்திக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அங்க அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அதை முடிச்சுட்டு ராமர் வைஷ்ணவி தேவியை தேடி திரிகுடா மலைப்பகுதிக்கு போறாரு. எப்படி போறாருனா ஒரு இளைஞன் உருவத்துல போகாம ரொம்ப வயசான ஒரு கிழவன் உருவத்துல போறாரு. வைஷ்ணவி தேவிய பார்த்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் விஷ்ணுவை திருமணம் பண்ணிக்க தவம் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவர்லாம் திரும்ப வரமாட்டாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்காரு. வைஷ்ணவி உங்களெல்லாம் நான் திருமணம் பண்ணிக்க முடியாது, ராமர் வருவாரு, நான் அவருக்காக காத்திருக்கேன்னு சொல்றாங்க. ராமர் தன்னோட சுய உருவத்துக்கு வந்து என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்ன, ஆனா நீ கண்டுபிடிக்கல, அதனால என்னால உன்னை இந்த பிறவியில திருமணம் செஞ்சுக்க முடியாது. ஆனா கலியுகத்துல நான் பிறப்பேன், அது வரைக்கும் நீ எனக்காக காத்திருப்பியா, அப்ப உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நீ சிரஞ்சீவியா இருக்க வரமளிக்கிறேன்னு வைஷ்ணவிக்கு இறப்பில்லாத ஒரு வரத்தை கொடுத்து இவரோட ஒரு வில் அம்பு அப்புறம் சில வானர படைகளையும் வைஷ்ணவிக்கு பாதுகாப்பா ராமர் கொடுக்கறாரு. நான் கலியுகத்துல பிறக்கிற வரைக்கும் எனக்காக நீ தவமிரு, அது மட்டும் இல்லாம பூமியில இருக்க மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு தெய்வமா இருந்து தீத்துவைன்னு சொல்றாரு. திரிகுடா மலைப்பகுதியிலேயே வாழ்றதால திரிகுடாங்கிற மற்றொரு பெயரும் வைஷ்ணவி தேவிக்கு இருக்கு. இப்படியே ஒரு பெண் தனியா யாரும் இல்லாத காட்டுல வானர படைகளோடும் பல விலங்குகளோடும் வாழ்றத பார்த்த ஒரு சித்தர் அவரோட சீடன் பைரவநாத் கிட்ட சொல்லி அந்த பெண்ணை கண்காணிக்க சொல்றாரு. பைரவநாத்தும் வைஷ்ணவிக்கு தெரியாம அவங்கள கண்காணிச்சுட்டு வராரு. குறிப்பா வைஷ்ணவி ரொம்ப சகஜமா சிங்கங்களோட பழகுறத பார்த்து வியந்து போய் இந்த பெண் சாதாரண பெண் இல்லைன்னு நடந்த விஷயத்த எல்லாம் தன்னோட குரு கிட்ட போய் சொல்றாரு. பைரவநாத்க்கு வைஷ்ணவி மீது காதல் வந்து அவங்கள திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அப்போ வைஷ்ணவி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மலைப்பகுதியில போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்பவும் பைரவநாத் விடாம விரட்டிட்டு போறாரு. வைஷ்ணவிக்கு கோபம் வந்து பைரவநாத்தோட தலைய வெட்டி அவரை கொன்னுடுறாங்க. தலை துண்டிக்கப்பட்ட பைரவநாத் வைஷ்ணவி கிட்ட சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்டது. பைரவநாத்த வைஷ்ணவி தனக்கு காவலா இருக்க சொல்றாங்க. ரொம்ப கோபத்தோட இருந்த வைஷ்ணவி தன்னோட சுய உருவத்துக்கு வந்து மூன்று தேவியர்களா மாறி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி உருவத்துக்கு வந்து கற்றா மலைப்பகுதியிலேயே கல்லா மாறி போயிடுறாங்க. திருப்பதிக்கு அடுத்து அதிக மக்கள் வந்து தரிசனம் செய்யற ஒரு இடமா வைஷ்ணவியோட மலை இருக்கு. இந்த கோவிலுக்கு போறவங்க பைரவநாத்தையும் வழிபட்டுதான் போவாங்களாம். ராமர் வைஷ்ணவி தேவிய கல்கி அவதாரத்துல திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி வாக்களிச்சிருக்காரு. அதனால கல்கியின் மனைவியாக வைஷ்ணவோ தேவிய மக்கள் வழிபடுறாங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.